அரசாங்கம் செய்யுது, மாநில அரசாங்கம் செய்யுது, அதுக்கப்புறம் ஊராட்சி அமைப்புகள்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து யூனியன், பஞ்சாயத்து யூனியன், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன் இவங்கெல்லாம் செய்கிறாங்க. இப்போ ரோடு ஒன்று மத்திய அரசோட ரோடாக இருக்கும், இல்லைன்னா மாநில அரசோட ரோடாக இருக்கும், இல்லைன்னா லோக்கலில் நம்ம முனிசிபாலிட்டியோட ரோடாக இருக்கும், பக்கத்தில் அந்த பக்கம் கிராமத்துக்கு போயிட்டீங்கன்னா பஞ்சாயத்து போட்ட ரோடாக இருக்கும். இவங்க தான் ரோடு போடுவாங்க. ரோடு யார் நாலு பேர் போடுவாங்க? யார் யார்? மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி நிர்வாகங்கள், அது வந்து கார்பரேஷனாக இருக்கலாம், முனிசிபாலிட்டியாக இருக்கலாம், இல்லை பஞ்சாயத்து யூனியனாக இருக்கலாம், இவங்கெல்லாம் தான் ரோடு போடுவாங்க. இதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறோம்? அதே மாதிரி தான் எல்லாமே, இது எல்லாம் சொன்னது எல்லாமே எல்லா செலவுகளையும் இந்த அரசாங்கங்கள்லாம் செய்யுது. அதற்கான சம்பளத்தை எப்படி நம்ம கொடுக்குறோம்? வரின்ற வகையில் நம்மகிட்டேருந்து அரசாங்கம் வசூல் பண்ணுறது, நம்மகிட்டேருந்து வரி என்கிற பேரில் வருமானத்தை வசூல் பண்ணுது. அதை வசூல் பண்ணால் தானே கவர்மெண்ட்டு செலவு பண்ண முடியும். அந்த வரியை யார்கிட்டேருந்து வசூல் பண்ணுது அப்படின்னா, யார்கிட்டேருந்து வசூல் பண்ணணும் வரியை சொல்லுங்கள். ஏழை கஷ்டப்படுறவங்ககிட்டேருந்து வசூல் பண்ணலாமா? வரியை வசூல் பண்ணலாமா? யார்கிட்டேருந்து வசூல் பண்ணணும் வரியை? யார்கிட்டேருந்து வசூல் பண்ணணும் சொல்லுங்கள். அரசாங்கம் இந்த செலவுக்கான காசை யார்கிட்டேருந்து கேட்கணும்? சம்பாதிக்கிறாங்களோ அவங்ககிட்ட, யார் வசதியாக இருக்கிறாங்களோ, நிறைய சம்பாதிக்கிறாங்களோ அவங்ககிட்டேருந்து வரின்றத கலெக்ட் பண்ணணும். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி நிறையா வருமானம் சம்பாதிக்கிறவங்கள்டேந்து வசூல் பண்ணுற வரிக்கு பேர் தான் வருமான வரி. சரியா? வரி நிறையா வரி இருக்குது. நம்ம வீடு வச்சுருக்குறோம், வீட்டுக்கு ஒரு வரி, வீட்டு வரின்னு நம்ம முனிசிபாலிட்டி தேவைப்பட்ட முனிசிபாலிட்டியில் இருக்கிற முனிசிபாலிட்டியில் வசூல் பண்ணுவாங்க. பஞ்சாயத்தில் இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து மூலியம் தான் வசூல் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் சொத்து வரின்னு பேர், சொத்து வரி அல்லது வீட்டு வரின்னு பேர். அது மாதிரி வரிகள் நிறையா வசூல் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா ஜிஎஸ்டி, சேவை மற்றும் பொருட்களுக்கான வரின்னு சொல்லி, உற்பத்தி மற்றும் சேவைகளுக்கான வரின்னு சொல்லி வசூல் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டின்னு வசூல் பண்ணுவாங்க. அது மாதிரி பல்வேறு வரிகள் இருக்குது. அதில் ஒரு வரி, முக்கியமான வரி என்னது? வருமான வரி. மத்திய அரசுக்கு மிகப்பெரிய வருமானம் எது அப்படின்னா வருமான வரி தான். இருக்கிற வருமானங்கள்லேயே அதிகப்படியான வருமானத்தை பெறக்கூடியது வருமான வரி. வருமான வரின்றது யார் செலுத்துறா சொன்னோம்? அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடிய தனி நபர்கள். தனி நபர்கள்னால் யார்? ஒருத்தருத்தரும் தனித்தனி ஆள்கள். அதுபோக வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் நிறுவனங்கள், கம்பெனி, பெரிய கம்பெனி நிறைய சம்பாதிக்குதுன்னா அவங்க டாக்ஸ் கட்டுவாங்க.